ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் மை மியூசிக் மாஸ்டர் பேசுகிறேன். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கார்ட்ஸ் சீரியஸில் அப்படியே கொஞ்சம் பெண்டிங்காக இருந்துச்சு. நிறைய பேர் அது இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக எங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் சி ஷார்ப் மேஜர் வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ இன்றைக்கி நம்ம சி ஷார்ப் மைனர் ஸ்கேலை எப்படி ஈஸி மெத்தடாக வாசித்து கார்ட்ஸ் ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஹாய் வியூவர்ஸ், இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்துலேயே வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். வாங்க பாடத்திற்குள்ளார போகலாம். ஸோ சி ஷார்ப் ஒன்றை ஸ்ருதி கிளாசிக்கலில் சொல்லுவாங்க. ஒன்று ஒன்றை, இதுதான் சி ஷார்ப். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, டி ஃப்ளாட்னு சொல்லுவோம். ஸோ சி ஷார்ப் அல்லது டி ஃப்ளாட். ஸோ அதோட ரூட் பார்த்திங்கன்னா சா ரீ டூ கா ஒன், மேஜரில் கா டூ வரும். கா ஒன் மா ஒன் பா, தா ஒன் நீ ஒன் சா, சா நீ தா பா மா க ரீ சா. சி ஷார்ப் டி ஷார்ப் இ எஃப் ஷார்ப் ஜி ஷார்ப் ஏ பி சி ஷார்ப். இ ஃப்ளாட்டுன்னு சொல்லலாம், ஏ ஃப்ளாட்டுன்னு சொல்லலாம், அதுபோல் டி ஃப்ளாட்டுன்னு சொல்லலாம். ஸோ இது வெஸ்டர்னில் ரெண்டு டைப்பாக சொல்லுவாங்க இருக்குது, பட் கிளாசிக்கலில் ஒரே நேம் தான், ரீ டூ கா ஒன் மா ஒன் பா தா ஒன் நீ ஒன் ச. இப்போ இதோட கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரூட் ஃபஸ்ட்டு சாரி க மா பா த நீ சா, சா நீ த ப மா க ரீ ச. இப்போ இது கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சா கா ஒன் பா, சா சென்ட்ரு பொசிஷன், ரீ டூக்கு நீ ஒன் ரீ டூ பா, அடுத்து கா ஒன்னுக்கு சா கா ஒன் பா, அடுத்து மா ஒன் ஃபார்வர்ட் சா மா ஒன் தா ஒன், அடுத்து பா சா கா ஒன் பா சென்ட்ரு பொசிஷன், அடுத்து தா ஒன்னுக்கு அதே ஃபார்வர்ட் பொசிஷன் சா மா ஒன் தா ஒன், நீ ஒன் ரிவர்ஸ் பொசிஷன் நீ ஒன் ரீ டு பா. சா இப்போ இந்த ரூட்டை எப்படி வாசிக்கணும்னா சா சா ரீ கா மா பா தா நீ நீ சா நீ சா சா நீ த ப மா க ரீ சா. இதுதான் நீங்கள் வந்து நாலு பயிற்சியாக நீங்கள் ஸ்பீடில் இப்படி கை வலிக்குதுன்னா இப்படி மேலே ஏற்றி இப்படி பிடிக்கணும், ஈஸியாக இருக்கும். அதே போல் இப்படி பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னா இப்படி பிடிச்சிருக்கும். ஸோ சென்ட்ரு ரிவர்ஸ் ஃபார்வர்டு, அப்புறம் ஃபார்வர்ட்லேருந்து ரிவர்ஸ், ரிவர்ஸ்லேருந்து ஃபார்வர்டு. ஸோ இது போல் நீங்கள் பண்ணி வாசிங்க. ஸோ இது போல் மைனர் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ஒரு 10 டேஸ்க்கு நானும் ஒரு சின்ன ஒரு கிளாஸ் டுட்டோரியல் ட்ரைனிங் போகிறதுனால உங்களுக்கு ஈஸியாக பாடல் பற்றின வீடியோக்கள் கொஞ்சம் இந்த 10 நாள் வராது. பட் அதுக்கு பதிலாக கார்ட்ஸ் பற்றின வீடியோஸ் இந்த பிளேலிஸ்ட்டு நான் வந்து ஃபில் பண்ணுறதுக்காக அதனுடைய வீடியோக்களை நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you for your watching.